அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்க ஏன் சோறாக்கல ஆக்க விட்டா தானே என்னத்த ஆக்க விட்டா தானே சாயங்கால வல வச்சேன் உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி எங்க இருந்து வந்து நான் மருமகனை எதுக்கு இருக்கறேன் ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு வல வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டா ஓஹோ அப்ப நீங்க ரெண்டு பேரும் அங்க தான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா ஆமா நெய் கொஞ்சம் ஜாஸ்தி அடா 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 சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமகிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா இவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போட போய் சோத்தியாவது நிட்டு வா ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேனா அண்ணா வா என்னடி முறையே மாறுது அட நீங்க வேற அவங்க இதல ஏண்டா அண்ணா நம்ம இதல ஆசிய அத்தான்னு கூப்பிடுறது இல்ல அது மாதிரி ஓஹோ கூப்பிடறால போயேண்டா என்னன்னு கேளு தரப்புதா ஏய் நான் அங்க வர மாட்டேன் வேணா சாப்பாடு இங்க எடுத்து வா யோ அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம வாசல தான் பாத்துட்டிருக்கா நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது பேசாம சாப்பிடு வா தேவையில்ல நான் பட்டி கிடக்கறேன் அட ஏன்டா இன்னைக்கு கிரக பிரவேசம் முத முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டு தான் சாப்பிடணும் மத்தியானமும் சாப்பிடல இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டியா இருக்கு அதுக்கிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிட்டு இருக்க போய் சாப்பிட்டு வா ஐயோ இவள பத்தி உனக்கு தெரியாதுமா அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டம் பண்ணுவா வேணா நீ அந்த வாசல வந்து உட்காரு நான் உள்ள போய் சாப்பிடுறேன் அத எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே நான் வேணா இந்த வாசல உட்கார்ந்துக்கறேன் வாங்கோ அண்ணா போங்கோ அண்ணா வெயில் காலம் உடம்புல துணி பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு வேணங்க நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன் நான் ஒன்னும் உன்ன பிரியத்துல உட்கார சொல்ல நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம் ஏன் குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு பிடிக்கல வேணா உட்காந்து பரிமாறு காமால காரணக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா என்னத்த காமால மஞ்சள் வந்து பின்னையா ஓ மனசு அலப்பாயுது அதனால தான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கு எப்படி இல்லாம தோன்றது எனக்கு தெரியும்டி நீ இப்ப எல்லாம் பேசுவே இதனால தான் நான் மாட்டேன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் சாப்பிடுங்க நான் ஒண்ணு பேசல சாப்பிடுங்கண்ணா யோ யோ எடுத்த உடனே நாட்டு புரத மாதிரி பேசறீங்க பால் பாயசம் இருக்கு மைசூர் பாக்கு இருக்கு லட்டு இருக்கு இடுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க லைனா ஒண்ணுண்ணா வாங்கோ எப்படி இருக்கு வட குமாரா இருக்கு குமாரா இருக்கா அனிக்கிடமோ மாமி இனிமே வடனால உங்க ஞாபகம் தான் வருண்ணே அது உங்க அம்மா சுட்ட வட அவங்க வட சுடுறதுக்கு நீ வட சுடுறதுக்கு எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இஸ் தேர் அனிக்கி வட பாயசம் எல்லாமே செஞ்சு நான் தான் எங்க அம்மா பேர் வாங்கிட்டா நிஜமாவா பரவாயில்ல இனிமே தினம் அந்த குடிசில வந்து சாப்பிடுறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்பே பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு அது காத்தால இருந்து அப்படி தான் காலையில இருந்து அப்படியே அஜிச்சோ அப்படினா பாம்பு இல்லனா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலனா ரொம்ப ஆபத்து நான் போய் சொல்லிட்டு வந்தறேன் டேய் நான் போய் விசாரிச்சாச்சு என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களா அம்மா அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதா நீ சின்ன பையன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் சின்ன பையனா அதுக்கு இல்லையா அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது யார் எனக்கு பக்குவம் பத்தாதா நீ விஷயத்த சொல்லு எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன் ஓகே பசுமாடு எப்படி கத்தும் பசுமாடு அம்மா கரெக்ட் அது ஏன் அப்படி கத்துது அதுக்கு பசி வக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை அதுக்காக அப்படி கத்துது குட் மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா ஃபீலிங் கண்ணு குட்டிக்கு பசி அதுக்கு பால் கொடுக்கணும் அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது வெரி குட் Don't touch me. Come to the point.